கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5688. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வளர்ச்சியடைதல். பேஜ் நம்பர் 10-13. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். எபிரேயர் 5:14. இங்கே அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிற சிலரையும் தேவனை பற்றியும் அவரது திட்டத்தை பற்றியும் முழு வளர்ச்சியடையாத கருத்துக்களை உடைய சிலரையும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் குறைவுபட்டவர்களையும் இவர்களுக்கு மாறாக முழு வளர்ச்சி அடைந்தவர்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மனிதனானவர்களையும் பூரண வயதுள்ளவர்களையும் கிறிஸ்துவனாக முதிர்ச்சி அடைந்தவர்களையும் தம் மனதில் கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. பலமான ஆகாரமானது பூரண வயதுள்ளவர்களுக்கே உரியது. அப்போஸ்தலர் சிலர் கிறிஸ்துவுக்குள் இருந்த காலத்தை கவனித்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் போதனையிலும் விசுவாசத்திலும் பலம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு போதிக்க தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றும் கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் இன்னும் குழந்தைகளாக கிறிஸ்துவின் அடிப்படை சத்தியத்தை போதிக்க தேவைப்படுபவர்களாக இன்றும் பாலாகாரம் தேவைப்படுபவர்களாக பலமுள்ள ஆகாரத்தை ஜீரணிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். நீண்ட காலமாக கிறிஸ்துவை அறியாதிருந்தவர்கள் தேவனுடைய திட்டங்களை பற்றிய சத்தியங்களுக்கு புதிதானவர்கள் பலமுள்ள ஆகாரத்தை ஜீரணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். அடிப்படை சத்தியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் ஜீரணிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீண்ட காலம் சத்தியத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களிடம் விவேகம் இல்லாமல் அவர்களால் ஜீரணிக்க முடியாதபடி சாகாமை திருத்துவம் முதலான சத்தியங்களை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் குழந்தைகளுக்கு பலமுள்ள ஆகாரத்தை கொடுத்து கர்த்தருடைய பந்தியிலிருந்து வெளியேறும்படி செய்கிறார்கள். இப்படியாக ஆவிக்குரிய அஜீர்ணத்தை கொடுத்து கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சாதாரண உணவை கூட சாப்பிட முடியாமல் செய்கிறார்கள். நல்ல பாதையில் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் சுலபமாக ஜீர்ணிக்கக்கூடிய நிறைய உணவு இருக்கிறது. இடுக்குமான பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளுக்கு இந்த உணவு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனினும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஜீவிப்பதற்கு பாலை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பால் ஆகாரத்தில் அவர்கள் வளர்ந்து அபிவிருத்தி அடைய ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொஞ்சம் பலமுள்ள சத்திய ஆகாரத்தை கொடுத்து அதன் சத்தை பெற்றுக் கொள்ளும்படி செய்ய வேண்டும். சிலர் வளர்ச்சி அடைந்து மற்றவர்களை காட்டிலும் வெகு சீக்கிரத்தில் பலமுள்ள ஆகாரத்தை ஜீரணிக்க தகுதி உள்ளவர்கள் ஆகிறார்கள். சத்திய போதனைகளை தவறாக போதிக்கப்படாதவர்களும் இருண்ட காலத்தில் சபைக்குள் கொண்டு வரப்பட்ட தப்பறைகளில் வருட கணக்காக அமிழ்ந்திராதவர்களும் தப்பறையான போதகங்களினால் நீண்ட காலமாக குருடராக்கப்பட்டிருந்தவர்களை காட்டிலும் வெகு சீக்கிரத்தில் இந்த பாடங்களிலான சத்தியத்தை கிரகித்துக் கொள்ள தயாராகிறார்கள். கிரமமான வேத ஆராய்ச்சி அவசியம். தாழ்மையும் கற்கும் மனதும் கர்த்தர் சொல்லுகிற அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நாடுகிறவர்களும் தங்களது எந்த ஒரு சொந்த கொள்கைகளையும் ஆதரிக்காமல் கர்த்தரை மட்டுமே பின்பற்றுகிறவர்களும் வேதத்தையும் வேதாகம பாடங்களையும் அதிக உறுதியான தேவனுடைய வசனத்திற்கு இசைவாக அதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை முறைப்படி கிரமமாக படிப்படியாக கற்பவர்கள் அதிக சிரமம் இல்லாமல் அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். இந்த வழியில் தேவனுடைய முழு திட்டத்தின் விசாலமான காட்சியை காண்கிறார்கள். மேலும் அதன் பல்வேறு அம்சங்கள் எப்படி ஒன்றிற்கொன்று பொருந்தி இசைவாக இருக்கிறது என்பதை காண்கிறார்கள். அந்த திட்டத்தின் மற்ற பகுதிகளை விட்டுவிட்டு ஒரு பகுதியை மட்டும் கேட்கிறவர்களால் இது கூடாத காரியமாக இருக்கும். இந்த காரணத்திற்காகவே புதிதாக சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவர்கள் தாங்களாகவே வேத பாடத்தை படிக்காமலும் உரையாடல் மூலம் விளக்கம் பெற முயற்சியாமல் இருப்பதும் நல்லது என்று கூறுகிறோம். நல்ல நண்பர்களால் அவர்களது ஆர்வத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் கூறுவதால் சத்தியம் அறிய ஆரம்பிக்கிறவர்களுக்கு அதை கிரகிக்க முடியாமல் தீங்கிழைக்கப்படுகிறது. இதனால் பெரும்பாலும் சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவர்களின் மனதில் குழப்பமே ஏற்படுகிறது. ஆவிக்குரிய பார்வையே வளர்ச்சிக்கு முக்கியமான காரியம்.
ஒரு சிறிய குழந்தையை நாம் பார்க்கும் பொழுது அது வளருகிறதையும் கொஞ்சம் உதைக்கிறதையும் கொஞ்சம் அழுகிறதையும் சில குறிப்பிட்ட அளவுக்கு பொருட்களை பார்க்கிறதையும் நாம் காண்கிறோம். அது அழகான பொருட்களையும் பயங்கரமான பொருட்களையும் ஓரளவு கண்டுணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அது பொருட்களை தெளிவாக பார்க்கவோ முழுமையாக புரிந்து கொள்ளவோ முடியாது. அதன் கண்களுக்கு முன்பாக நமது கைகளை கொண்டு போனால் அது எதையும் பார்க்க முடியாமல் போகிறது. சிறிய பூனை குட்டிகளுக்கு பக்கத்தில் உள்ளவைகள் எவை, தூரத்தில் உள்ளவைகள் எவை என்பதை கூற முடியாததை போல சத்தியத்தை புதிதாக கற்பவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் குழந்தைகளாக இருக்கிறார்கள். புதியவர்கள் தேவனுடைய வசனத்தை படிக்க முயற்சிக்கையில் அதிலே தடுக்கி விழவும் இதுவா அல்லது அதுவா என்று சிந்திக்கவும் ஏதுவிருக்கிறது. முக்கியமான சத்தியங்களை முதலில் அவர்கள் சொல்லப்படக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் இடறுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் வளர்ந்த போது அவர்கள் சத்திய வசனத்தை நிதானமாக பகுக்கக்கூடியவர்களாகவும் சத்தியத்தையும் தப்பறையையும் அடையாளம் காணக்கூடியவர்களாகவும் எது உதவிகரமானது எது தீங்கிழைக்கக்கூடியது என்பதை கூறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு குழந்தை நெருப்பினால் புண் உண்டாகும் என்பதை அறிந்த பிறகு அந்த நெருப்புடன் அது மிகவும் ஜாக்கிரதையாகவும் விவேகத்துடனும் இருக்கும். இவைகள் எல்லாம் இவ்வுலக காரியங்களில் உண்மையாக இருக்கிறது. கண்டுணர்ந்து கொள்வதிலும் முழுமையாக புரிந்து கொள்வதிலும் குழந்தை வளர்கிறது. அதே போல கிறிஸ்துவில் குழந்தையாக இருப்பவர்கள் தேவனுடைய ஞானம் அன்பு ஆகியவைகளின் அகலம் ஆழம் மற்றும் நீளத்தை பற்றியும் அவரது மகா பெரிய திட்டம் மற்றும் அதன் பல்வேறு அம்சங்களை பற்றிய முழுமையையும் சிறப்பையும் உணர்ந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் வளர்கிறார்கள். காலத்திற்கேற்ற உணவு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. சத்தியத்தை வாசிக்கவும் அதை பற்றி சிந்திக்கவும் அதை நம் வாழ்க்கையில் உறுதிப்படுத்த மிகவும் உற்சாகத்துடன் பாடுபடவும் இந்த காலத்திற்கேற்ற உணவு தேவைப்படுகிறது. பிரயோஜனமற்ற சிலவற்றை படிப்பதை காட்டிலும் வேதாகமத்தின் அத்தியாயங்களில் சிலவற்றை சும்மா படிப்பதே மேலானது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புரியாமல் படிப்பது மிக குறைவானதைத்தான் நிறைவேற்ற முடியும். வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றபடி போதகர்கள் இல்லாமல் விடமாட்டார். அந்த போதகர்கள் மகா பெரிய மேய்ப்பரின் மந்தையில் இருக்கிற ஆடுகளை வழிநடத்துவார்கள். அந்த காலத்திற்கேற்ற உணவை பெறும்படி அவர்கள் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார்கள். அதனதன் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் சத்தியங்கள் தேவையான அளவுக்கு பல்வேறு வகைகளில் தேவையான போஷாக்கு கொடுக்கப்படுகிறது. அதனதன் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப தேவன் எழுப்பும் கருவிகள் ஊழியங்கள் மூலமாக அது வழங்கப்படுகிறது. தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு காலத்திலும் தேவையான எல்லா உணவும் வழங்காமல் விடப்பட்டதில்லை. நமது இந்த காலத்திலும் சபை சரித்திரத்தில் இதற்கு முன் இருந்ததை காட்டிலும் அதிகமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்கால சோதனை மற்றும் வினோதமான நிலைமையில் சபையை பலப்படுத்த அதிகமான பலமுள்ள ஆகாரம் தற்போது தேவைப்படுகிறது. அதிகமான ஆகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் காண்பித்திருக்கிறது போலவும் நாம் கூறியது போலவும் கிறிஸ்துவின் சபையில் பல்வேறு விதமான வளர்ச்சிகள் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் உண்மையற்ற தன்மையினால் தங்களது கிரீடத்தை எழுந்து போன சிலரது இடத்தை அடைவதற்கு சிலர் உலகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பலவீனம் உள்ளவர்களை சரியானபடி போஷிப்பதற்கு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தேவைப்படுகிறது. பள்ளியில் முதலாவது பாடங்கள் மாணவர்களின் திறமைக்கும் புரிந்து கொள்ளும் தன்மைக்கும் ஏற்ப ஒரு பள்ளியில் முறைப்படுத்தப்பட்ட பாடங்கள் இருக்கிறது. வார்த்தையின் எழுத்துக்கள் பற்றிய ஆரம்ப பாடத்தில் பெரிய வார்த்தைகளுக்கு பதிலாக சிறிய எழுத்துக்களையே ஆசிரியர் ஆரம்பிப்பார். ஆ இம் மா அம்மா ஆ டு ஆடு போன்ற வார்த்தைகள் முதலாவது கொடுக்கப்படுகிறது. தனது வேலையை சரியாக புரிந்து கொண்ட ஞானமுள்ள ஒரு ஆசிரியை சிறிய குழந்தைகளுக்கு அங்க பிரதட்சணம் போன்ற பெரிய வார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டார்கள். மாணவர்கள் மிகவும் சாதாரண மற்றும் மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளையே முதலாவது கொடுப்பார்கள். பொருட்கள் பற்றிய பாடங்கள் படங்கள் கண்களை கவருவதற்கும் குழந்தை மனதிற்கு உதவுவதற்கும் முதலாவது கொடுக்கப்படுகிறது. இதே போல்தான் மத காரியங்களிலும் கூட மற்றவர்களுக்கு சரியாக கற்பிப்பவர்கள் போதிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தமது சித்தத்தின்படி கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள்
ஒவ்வொன்றையும் வைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை அற்புதங்கள் செய்கிறவர்களாகவும் வைத்திருக்கிறார். மற்றவர்களை சுவிசேஷகனாகவும் ஊழியர்களாகவும் போதகர்களாகவும் வைத்திருக்கிறார். சபையின் ஆதி சரித்திரத்தில் அதன் குழந்தைத்தனமான நிலைமையில் பொருள் பாடல்களும் கண்களுக்கான நிரூபணமும் காதுக்கு வெளியரங்கமான உணர்வுகளும் தேவையாயிருந்து அவைகள் வழங்கப்பட்டன. சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சத்தியத்திற்கு தொடர்பான இந்த வெளியரங்கமான அடையாளங்கள் ஒழிந்து போயின. அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறதாவது, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், நான் புருஷன் ஆன போதோ குழந்தை கேட்டவில்லை ஒழித்து விட்டேன். 1 கொரிந்தியர் 13:11. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இப்படி இருக்கிறது. படிப்படியாக அவன் நன்மை தீமை இன்னது என்று பகுத்துணர வளர்ந்து அபிவிருத்தி அடையும் போது சத்தியம் எது, சரியானது எது, நன்மை பயக்கக்கூடியது எது, மகிமையான சபையின் பரம அழைப்பில் புரிந்து கொள்ள வேண்டியது எது, கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பில் எது சேர்ந்திருக்கிறது, அவன் தனது குழந்தைத்தனமான கருத்துக்கள் முழு வளர்ச்சியடையாத எண்ணங்கள் ஆகியவைகளை அதிகதிகமாக நீக்கிவிட்டு தேவனுக்குரிய காரியங்களில், அதாவது ஆழமான காரியங்களில் அறிவடைந்து முன்னேற்றத்தை அடைகிறான். தேவனுடைய வசனத்தை படிக்க கற்றுக்கொள்ளாத ஒரு புதியவன் தனக்கு தீமை தரக்கூடிய காரியங்களிலிருந்து விடுபட முடியாதவனாயிருக்கிறான். ஒருவர் வேதாகம சத்தியங்களை அது அமைக்கப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அதன் பொருள் என்ன, எப்படி பொருந்துகிறது, யாருக்கு பொருந்துகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லாம் குழப்பமாகவும் முரண்பாடாகவும் இருக்கும். ஒரு இன்னிசை கருவியின் சுருதி கட்டையை சரியானபடி பயன்படுத்த கற்றுக்கொண்டால் மட்டுமே இனிமையான இசையை தர முடியும். இல்லை என்றால் பலன் முரண்பாடாகத்தான் இருக்கும். நீண்ட காலம் இந்த வழியில் இருப்பவர்களுக்கான பொறுப்பு. வேதத்தில் குறிப்பிட்ட கொள்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கொள்கைகளை நாம் புரிந்து கொண்டு நமது அனுதின வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். நீதியின் கொள்கை ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக நமது குண லட்சணங்களில் நமது வாழ்க்கையில் அன்பு, இரக்கம், தயவு போன்றவைகளை இணைத்து அடிப்படை கொள்கையின் மேல் கட்டுவதற்கு முன்னால் இந்த நீதியின் அடிப்படை கொள்கையை அங்கீகரித்து அபியாசப்படுத்த வேண்டும். நீதி என்றால் என்ன, உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளில் உலகத்தின் நிலை நெறி தவறி போனது. அதிகாரபூர்வமான மூலமாகிய தேவனுடைய வசனத்திலிருந்து மட்டுமே நாம் முறைப்படி போதிக்கப்பட முடியும். இந்த கொள்கைகளை எப்படி அபியாசப்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமான கலப்படமில்லாத சத்தான உணவை வழங்குகிற தேவனுடைய பந்தியில் போஷிப்பிக்கப்பட்டு சத்திய நீரூற்றை நீண்ட காலமாக பருகினவர்கள் கிறிஸ்துவின் போதனையாகிய இந்த முதலாவது கொள்கையில் முழுவதுமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். பொன், வெள்ளி மற்றும் விலையேற பெற்ற இவைகளால் முன்பே கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற குண லட்சண கட்டுமானத்தை ஒவ்வொரு நாளும் உறுதியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். எதுவும் நம்மை அசைக்க இயலாதபடி நாம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக வேர் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முக்கியமான காரியத்திலும் சத்தியத்தையும் தவறையும் பகுத்துணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு சமயத்திலும் தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கும் மகிமையான சலுகைக்காக நாம் களி கூற வேண்டும். நாம் கர்த்தருக்கும் அவரது வசனத்திற்கும் உண்மையாய் இருக்க வேண்டும். நமது இருதயத்துக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய சத்தியத்தை அறிவிப்பதில் உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம், ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.